விடுதலை என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கம்யூனிட்டி வாழ்க்கையிலும் தேசிய அளவிலும் மிக மிக பெரிய ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். Praise the Lord. Good morning, my beloved friends. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அனுதின அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்போது மெய்யாகவே அது உங்களுடைய இதயத்தை மிகவும் ஆறுதல் படுத்தும், சந்தோஷப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஒரு எழுப்புதலை உங்கள் மத்தியில் கட்டளையிடும், ஒரு ஆறுதலை தரும். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசின வார்த்தைகள் யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடுதலை என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கம்யூனிட்டி வாழ்க்கையிலும் தேசிய அளவிலும் மிக மிக பெரிய ஒரு வார்த்தை. நம்முடைய நாடு அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுதலை பெற எவ்வளோ நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டார்களவா? பெரியோர்கள் கஷ்டப்பட்டார்கள், அநேகர் கொல்லப்பட்டார்கள், அநேகர் சித்தரைக்குள்ளானார்கள். அந்த விடுதலை தவறுகள் எவ்வளோ பாடு! இஸ்ரேல் ஜனனை குறித்து கூட ஆண்டவர் சொன்னார், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஒரு சமயத்தில் ஒரு அருமையான பிளாக் அமெரிக்கன், அதாவது அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு சகோதரன், இவர் கருப்பாக இருக்கிற நிமித்தம் அவரை மீண்டுமாக அடிமைத்தனத்திற்கு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினார்கள். அங்கே அவர் 12 வருஷம் சொல்லனா துயரத்தை அனுபவித்தார். அவர் கண்ணுக்கு முன்னாடியே அவருடைய மனைவியை துன்புறுத்தினார் பல்வேறு விதங்களில். கண்ணுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டை தூக்கிலிட்டு சாகடித்தார். எப்படி சாகடித்தார் என்றால், மரத்தில் அப்படி தொங்குற அந்த இதில் கட்டி அதை தொங்க விட்டு பெரம்பு வச்சு அடித்தே கொண்டு போட்டாங்க. ஸோ எகிப்தர் கீழே எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை இல்லாமல் 450 வருஷம் கஷ்டப்பட்டார்களோ, அதே போல் நமது நாடும் 250 ஆண்டுகள் விடுதலைக்காக போரானதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் இயேசுங்களோடு பேச விரும்புகிற வார்த்தைகள், முதலாவது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். He was not able to be delivered. அது உண்மையில் உண்மை பிரியமானே. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். நம்முடைய கூட்டங்களுக்கு, தனிப்பட்ட ஜபங்களுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க. சிலலாம் பார்த்தீங்கன்னா குடியே விட முடியலம்பாங்க, கஞ்சா விட முடியலங்கிறான், சிகரெட்டு விட முடியல, தவறாக நடக்காமல் என்னால் இருக்க முடியல, லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியல, கோபப்பட்டு மனைப்பிள்ளைகள் அடிக்காமல் என்னால் இருக்க முடியல இப்படின்னு சொல்லி அவங்க வேதனையோடு அழுவதை நான் பார்க்கிறேன். நான் விட்ட தாழ்மை இருக்குது. தாழ்மையிலும் தான் கர்த்தர் கிருபை அளிப்பார். ஸோ நான் பாவி நாங்கள் ஒத்துக்கிடும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அங்கே நாம் 34ஆம் வசனம் பார்க்கிறோம். எனவே இந்த பாவத்தை போக்கும் தேவாட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், 18 வருஷம் சாத்தானின் பிடி நிமித்தமாக எவ்வளவேனும் நிமிர முடியாமல் தரையே பார்க்கிற அளவிற்கு கூனியை சந்திக்கிறார். லூக்கா 13:11-18. 18 வருஷம் வேதனை அனுபவிக்கிறார். எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அப்படிப்பட்ட வேதனை என்ற கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அவரை சுகமாக்குறார். ஆனால் அவரை குற்றம் சாட்டுதல், எப்படி ஓய்வு நாளில் நீ இந்த அற்புதங்களை செய்யலாம் என்று கேட்கிறார். அப்போது கர்த்தர் சொல்கிறார், 18 வருஷம் இவள் பிசாசின் பிடினால் எவ்வளவு நிமிர முடியாமல் கஷ்டப்படுகிறாள். இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் சரி, உலகத்துலையும் சரி, விச்கிராஃப்ட் வச்சு கையால் வழங்காமல் பண்ணுறாங்க, கேன்சர் வர வைக்கிறாங்க, கீழே இருந்த ஸ்பைன் உடைக்க வைக்கிறாங்க. பயங்கரமான பேய் பிசாசுகள் மனிதரை சொல்லனா துயரத்துக்கு உட்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் ஒரு சமயத்தில் திருச்செங்கோடு வழியாக செல்லும்போது 2 தாய்மார்கள் ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கி தூக்கி நடப்பதை பார்த்தோம். 2 கால் 2 கீழே வைத்து தான், தலை கீழேயே தான் குனிந்திருக்கும். அவள் பிஎஸ்சி முடித்திருந்தாள். அவள் வேலைக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும். இவள் இப்படி 4 காலை போல் கீழே குனிந்து நடப்பதை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது. அவருடைய 2 தாய்மாருடைய, அதாவது ஒரு தாய் இவருடைய மகன், அடுத்த தாய் அந்த தாய்க்கு ஃப்ரெண்டு, 2 பேரும் சுமந்தவரை பார்த்து நான் மிகவும் அழுதேன். காரணம், அவருடைய காலில் ரத்தம் வந்தது. நான் பொதுவாக பயணம் செய்வதெல்லாம் எங்கே தரித்திறங்கி ஏழைகள் எங்கே கஷ்டப்படு இருக்கிறான் என்று கண்ணோட்டமிட்டு கொண்டே இருப்பேன். ஆகவே என் காரை நிறுத்தி அவளிடத்தில் நான் கேட்டேன். அப்போ தாய் சொன்னாள், இதுதான் என் மகள் பிரதர் உமான், அவளுடைய பேர். இவ தான் இப்போ கிட்டத்தட்ட பியூசி படித்ததுலேருந்து 8 வருஷமாக இப்படி எவ்வளவு நிமிர முடியாமல் இருக்கிறான்னு சொன்னேன். அப்படி தான் அவளுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். இயேசு கிறிஸ்து தான்ப்பா என்ன விடுதலையாக்கினார், எனக்கு ஜீவன் கொடுத்தார். உன்னுடைய மகள் உமா நிச்சயமாய் டீச்சர் ட்ரைனிங் படித்து கிராஜுவேட் முடித்து வேலைக்கு அமர்வாள், பயப்படாதே என்று சொல்லி அப்படியே அந்த பெண் இப்படி குனிஞ்சிருக்கும், அப்படியே வளைஞ்சிருக்கும், நிமிர முடியாது, கழுத்து எலும்பு எல்லாமே வளைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம்னு சொன்னாங்க. அத்தனை வருஷம் அவள் அப்படி தான் நடப்பாள், நடந்து கொண்டு தான் வீட்டை தெரிவாள். மிகவும் வேதனைப்பட்ட அடிக்கடி தன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பாள். ஜபம் செய்து அவளுடைய முதுகில் ஒரு கிராஸ் தான் போட்டேன். ஏசப்பா, அவளும் ஏசப்பான்னு சொன்னாங்க, தாய்மார்களும் ஏசப்பான்னாங்க. நடந்து நான் சொன்னேன், எல்லா மருந்தும் எடுத்தீங்க, இயேசுவே எங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி போங்கன்னு. வைத்தியத்தில் போகாமல் வீட்டு வாசலுக்கு போகும்போது இயேசு காட்சி எடுத்து அவளை நிமிர வைத்தார்கள். அந்த உமா கிராஜுவேஷன் ஆகி டீச்சர் ட்ரைனிங் படித்து டீச்சராகவும் வேலை செய்கிறாள். கர்த்தர் இயேசு இன்றைக்கு இப்படிப்பட்ட சாபங்கள் உங்களை விடுவிப்பார். அன்பின் கர்த்தாவே, விடுதலை இன்றி தவிக்கிற மக்களை கண் நோக்கி பாருமப்பா, அவள் மீது இறக்கம் வையுமப்பா. பிசாசினாலே அவளுக்கு பலவிதமான பிரச்சனை வந்திருக்குமா, அதை எடுத்து போடும் ஏசப்பா. எல்லா விட்ச்கிராஃப்டையும் சாபக்கட்டளையும் இயேசுவின் நாமத்தை நான் முறியடிக்கிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும், பெரிய காரணை செய்யும், விடுதலையோடு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.